ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா தம்பி, என்ன குனிச்சு எது பண்ணிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்ல, விவசாயம் பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. அதனால வந்து நாங்க வந்து இது மாதிரி வரப்பு மாதிரி ஃபுல்லாவே கட்டிட்டு மிளகா நாத்து, தக்காளி நாத்து இதெல்லாம் வந்து நாங்களே வந்து நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம், நானும் தம்பியும். சரிக்கா, சமாதான் இருக்கோ, வாக்கா, தண்ணி பாய்ச்சி பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணினா. சரின்ட்டு வரப்பெல்லாம் கட்டிட்டு நானும் சரி நாத்து நடல வந்துட்டு நாத்தை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கடவுள் கட்ட ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நாத்து நட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நட்டு முடிச்சுட்டு உடனே பயிர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து தண்ணி விடக்கூடாது நம்ம நட்டுட்டு உடனே, அப்புறம் நட்டுட்டு மறுநாள் வந்து நம்ம தண்ணி விடணும். அப்பதான் வந்து நல்லா அது செழிப்பா வளரும். இப்ப கொஞ்சம் வதங்கின மாதிரி தான் இருக்கும், அப்புறம் வந்து தண்ணி நல்லா பச்சை கட்டிட்டுன்னா நல்லா வளர ஸ்டார்ட் ஆயிடும். எப்பயுமே வந்து நம்ம எடுத்த உடனே முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது, எப்ப உடனே ஒரு வந்து கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதனால என்னடா இது வதங்கி போயிருக்கே அப்படின்னு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ அண்ணன் சொன்னாரு, இப்ப இப்படிதான் பாப்பா இருக்கும், இன்னும் ஒரு 5-10 நாள் போயிடுச்சுன்னா ரொம்ப பச்சை பசேல்னு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி, நம்ம வந்து பாக்கலாம், வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் இதை பத்தி போடுறேன், சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.